வடியதன் உரு பூமி குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினல் மிக கொடை வடிவினர் பயில் வடி வளமுற இறையே வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கிரகரோகரா. புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பல்வேறு இடங்களுக்கு சென்று அந்த பல்வேறு இடங்கள்லேருந்து வரக்கூடிய நிறைய கால்ஸ் பார்த்துட்டுனா ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நேரடியாக பார்க்கணும் நிறைய பேர், கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுக்கிறது. என்னென்னா அப்பாயின்மெண்ட்ஸ் நிறையா கொடுக்க முடியறதில்ல, இருந்து பொறுத்து நிறையா பேர் பார்த்துக்கும் பொழுது நல்ல அற்புதமான பலாபலன்கள். நம்மளுடைய அஸ்ட்ராலஜர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எல்லா மாவட்டங்கள்லேயும் இருக்காங்க. திருமண பொருத்தம் ரொம்ப அழகாக பார்த்து சொல்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, பிராதான்யமான சித்தர்கள், அதாவது சித்தர்கள் அப்படின்னாலே என்ன, இந்த சித்தர்களுக்கு முன்னாடி என் பார்த்துட்டுன்னா 18 சொல்லுவாள், 18 சித்தர்கள் தான் பிராதான்யமான சித்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவா. நிறையா சித்த புருஷர்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க. அதுலேயும் பிரதானியமான சித்தர்கள்னால் 18 சித்தர்கள்னு சொல்லுவாள். நம்ம 18 படிகள்னால் நம்ம சபரிமலை கோயிலில் நம்ம பார்த்துருப்போம். ஆக 18 சித்தர்களுக்கு மகத்துவம் அதிகம். இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னா, திருவெற்றியூர் அங்கே ரொம்ப அற்புதமான ஒரு அம்பாள் கோயில் இருக்குது இல்லையா. அந்த அம்மன் பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த அம்மன், அந்த அம்பனுடைய பெயர் என்ன, கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு கிளி ரெண்டுமே பார்த்துட்டுலாம் ஒரே மாதிரி இருக்குது. அதில் ரெண்டும் அழகாக உட்காந்துட்டு இருக்கும்போது நேராக ஒரு வேடன் வரார். ஒரு கிளியை மட்டும் எடுத்து கையில் போட்டுட்டு போகிறார். இன்னொரு கிளி அழுகிறது, ஐயோ என்னுடைய சகோதரர் எடுத்துகிட்டு போகிறாளே அப்படின்னு அழுகிறது. கொண்டு போய் அந்த வேடன் வளர்க்குறான். ஒரு முறை ராஜா அந்த பக்கம் அப்படியே வரார் தேரில். உடனே இந்த வேடன் வளர்த்த கிளி சொல்கிறது, யாரோ வரா யாரோ வரா, நேராக போய் அம்பு வெள்ளி எடுத்துகிட்டு வா, அம்பு வெள்ளி எடுத்துகிட்டு வா, அவனை அம்பு வெள்ளியும் விடு அப்படின்னு சொல்லிட்டு, சே என்ன அது முரட்டு கிளியாக இருக்க எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா பிரயாணம் பண்ணுற அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போய் அவருக்கு தண்ணி தாகம் எடுக்கிறது அப்படி திரும்பி பார்க்குறாரு. அங்கேயும் ஒரு கிளி ஒரு ஆசிரமத்தில் இருக்குது. அந்த கிளியை பார்த்தோன்னே இதே மாதிரி கிளி தான், அதுவும் ஐயோ இதுவும் முரட்டு கிளி தான் நட்டுருக்குன்னு நினைக்கிறார். அப்போ அது சொல்கிறது, ராஜாதி ராஜ ராஜ மன்னர் அவர்கள் வரார் அப்படின்னு உபசரணை பண்ணுறது, பெருமையாக பேசுறது, வாங்க உட்காருங்க நமஸ்காரம் எல்லாம் சொல்லும்போது ஒரே ஆச்சரியம் அவருக்கு, என்னப்பா இது ரெண்டுமே கிளி தான், நீ என்ன இப்படி இருக்க, நீ என்ன இப்படி இருந்த என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த கிளி சொல்லித்து, அது யாரோ ஒரு வேடன் எடுத்துகிட்டு போனாரா, அந்த வேடன் வீட்டில் வளர்றதா, அச்சுஜோ அது என் தம்பி தான், என்னுடைய சகோதரர் தான், இப்படி இருந்துட்டாரே அப்படின்னு சொன்னாராம். அப்போது ராஜா சொன்னாரா, அந்த இவரை கூப்பிட்டு பாரு, இந்த கிளிக்கும் இந்த கிளிக்கும் வித்தியாசங்கள் உண்டு, நீ வந்து நல்லா கிளியை வள, அதனால் எப்போவுமே அதுக்கிட்ட அந்த கோபத்தையும் கோபத்தையும் மற்ற விஷயத்தையும் காண்பிச்சு கொடுத்த அப்படின்னு சொன்னால் சில நேரங்களுக்கு அது நல்லா இருக்கும், தற்காப்புக்கு நல்லா இருக்கும், ஆனால் 24 மணி நேரம் அதே குணத்தை கொண்டிருந்தால் அந்த கிளி கிளியை அழகாக இருக்கிறது கூட வெறுப்பாக மாறும்னு ராஜா சொல்லி கொடுத்தார். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம யதார்த்த கோபங்கள் படுவோம், யதார்த்தமான சில விஷயங்களில் டென்ஷனாக இருப்போம், அது எல்லா நேரங்களையும் காண்பிச்சா அந்த டென்ஷனுக்கு மதிப்பு இல்லாமல் போடும், கோபத்துக்கு மதிப்பு இல்லாமல் போடும். அதுதான் உண்மையும் கூட, நிதானம் சிந்தனை பக்தி ஆன்மீகம் அது மட்டும் இல்லாத அமைதி ஒரு அன்பு எப்போவுமே அது நிலைத்து இருக்கும்னு சொல்லலாம். ஆக இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். 16/1/2021 சார்வரி வருஷம் தை மாதம் 3 திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம், காலை 7:24 வரை பின்பு சதயம். இன்றைய திதி திருத்தியை, காலை 9:50 வரை பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் கடகராசி நல்ல நேரம். காலை 7:30 முதல் 8:30 வரை ராகு காலம். 9:30 முதல் 10:30 வரை யமகண்டம். 1:30 முதல் 3 வரை. இன்றைக்கி உழவர் திருநாள், பொங்கல் பார்த்துட்டோம்னா ரொம்ப அழகாக நம்ம கொண்டாடுறது உண்டு. உழவர் திருநாள் நம்ம நாட்டினுடைய பிரதானியமே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உழவர் பெருமக்கள் தான். அவங்களை போற்றி அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காகவும் இந்த தேசத்திற்காகவும் தேசத்தில் விவசாயம் சிலைக்கணும்னு பிரார்த்தனை செய்வோம். சரி, இன்றைய தினத்தில் நம்ம பார்த்துட்டோம்னா நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம்.
மேஷராசி என்பவர்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்கள் வெற்றியாமையும், பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் வரத்துக்கு நல்லதாக இருக்கும், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த தினத்தில் பெருகுவீங்க. அதே மாதிரி நினச்ச விஷயத்தை இன்னொருத்தர் மூலமாக அந்த காரியத்தை சாதிச்சுப்பீங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க, புதிய ஆபரணங்கள், புதிய விஷயங்கள், புதிய வரவுகள் உங்கள் மன நிம்மதியும் மன திருப்தியும் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நபர்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லும்போது இன்னும் ரொம்ப தெம்பாக இருந்துருக்கும். நிறையா காரியங்களில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடியாஸ் பிறருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் உண்டு. இந்த தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, நிறையா இருந்த சிக்கல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும், மனசில் இருக்கக்கூடிய பயங்கள் போகும், எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். சில நேரங்கள் நடக்கிற டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும், வெற்றியாக கூடி வரக்கூடியதாக இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே வேலை வாய்ப்பு அல்லது வேலை வாய்ப்பில் இமெயிலில் பாசிட்டிவாக எதிர்பார்த்துருக்குவா, ஒரு இடத்துல போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாசிட்டிவான ரிசல்ட் எதிர்பார்க்க அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த தினத்தில் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க, பேசுவீங்க. வீடு இடமாற்றம், வீட்டில் சில விஷயங்கள்லாம் மாற்றி வைக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். சில மாற்றங்கள் மனதுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தத்தாத்திரேயர் வழிபாடு, தன்வந்திரி பகவான் வழிபாடு, ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களை, யதார்த்தமான சில விஷயங்கள்லாம் அப்பப்போ மறந்துடுவேல், இதை பண்ணி அதை பண்ணி பத்து வேலைகள் சேர்ந்து ஒன்றா பார்க்கும்போது சில காரியத்தை மறக்க தானே செய்யும். சில விஷயத்தை சில பேர்த்தில் பார்த்துட்டேன்னா ஒருத்தர் நீட்டாக இருப்பா, ஒருத்தர் பார்த்துட்டேன்னா சும்மா அப்பப்போ எடுக்கக்கூடிய பொருட்கள் அங்கே வச்சுருவா. இந்த மாதிரி சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்கு வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி ரொம்ப கவனமாக எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுவீங்க. இந்த கவனத்தில் கொஞ்சம் சிதறிச்சுனாலும் ரொம்ப வருத்தப்படுவேன், ஏன்டா இப்படி ஆகிடுத்தேன், டிராயிங் மாஸ்டராக இருந்துருக்குவா, டான்ஸ் மாஸ்டராக இருந்துருக்குவா, ஃபுட்பால் பிளேயராக இருந்துருக்குவா, கிரிக்கெட்டராக இருந்துருக்குவா, பாட்டு ஸ்கூலு டான்ஸ் ஸ்கூல்லாம் வச்சுருக்கவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யோகா ஆசிரியர்களுக்கு நிறையா முன்னேற்றங்கள் உண்டு. கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கவாளுக்கு தெய்வாதீனமாக நிறையா விஷயங்கள்லாம் பிறருடைய ஹெல்ப்போடு பல காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் திருமண விஷயத்தெல்லாம் பேசினவாளுக்கு நல்ல அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், புதிய ஃப்ளாட் வாங்குறது, அதற்குண்டான தசைகள்லாம் ஜோதிடர்கிட்ட அணுகிறதுக்குண்டான நாளாக இன்று தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் எட்டு நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, திருப்புகுன்றம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களை, போட்டி போட்டுன்னு பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள். நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்தை பேணிக்காப்பேன். முந்தையெல்லாம் பார்த்துட்டுன்னா மற்றவங்களுக்கு நம்ம எடுத்து இனிமேல் எனக்குன்னு நான் வாழணும், எனக்குன்னு நல்ல சில காரியங்களை பண்ணிக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். பூச நட்சத்திரத்திற்குவா பிரயாணத்தை தவிர்த்துக்க நல்லது. யாராயினும் உங்களை பற்றி பின் பேச்சதில் பேசி இன்னொருத்தர் வந்து அதை சொன்னால் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க, பேசினா பேசிட்டு போட்டுன்னு விடுங்க. பின்னாடி ஒருத்தர் இல்லாத போது அவளை பற்றி பேசாதீங்க, திரும்பி பார்த்தா அவள் நின்றுருப்பா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் டூர்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தை யாராவது கிண்டல் கேள்வி பண்ணால் அப்போதைக்கு அந்த இடத்த வச்சு நிறுத்துருங்க, இல்லைனா அமைதியாக இருந்துருங்க, அதுவே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனையாக இருந்துருக்கும். அது மட்டும் இல்லாத சில நேரங்களில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுக்கு கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். பெருசாக விரோதத்தனமாக பேசுவா, கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப நண்பராக பேசுவா, நேரம்தான் எல்லாமே. ஆக கடகராசி என்பர்களுக்கு டைப்பிஸ்டாக இருந்தவங்க, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருந்துருக்கவங்க, அதே மாதிரி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்குலாம் அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய கான்ட்ராக்ட்லாம் கை கொடுக்கும். திடீர் முடிவுகள் எடுக்கிறதை தவிர்த்துக்கிறதும் திடீர் பணவரவுகள் வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சொந்த பந்தங்கள்லாம் சந்திப்பீங்க. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பா எவ்வளோ நல்ல விஷயமாக இருந்துருக்கு. மற்றவங்களோட திருப்தி உங்கள் திருப்தியாக எடுத்து சந்தோஷப்படுவேன். சில நேரங்கள் பார்த்துட்டுலாம் பேசாமல் இடமாற்றம் பண்ணலாமாங்கிற யோசனை சில நேரங்கள் இப்போ வேண்டாம் வேண்டாம், இப்போ தான் எல்லாம் சரியாக போயிட்டுருக்கு, திருப்பி ஒரு புதிய விஷயத்தை போட வேண்டாங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். புதிய பிஸ்னஸ் எல்லாம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சமாதானமாக போயிடுவேன். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா பூமி, தோட்டம், பூர்வீக சொத்து சம்மந்தமாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். புதிய வேலைவாய்ப்பு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலையாட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். புதுசாக இடம் வாங்கலாமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசு தோணும். பின்னாடி யோசிச்சு பண்ணலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணுவேன். இன்றைய தினத்துக்கும் நான் அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, பைரவர் வழிபாடு, ருத்ர வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, லாபம் உண்டு,
பல நேரங்கள் எடுத்த முயற்சிகள்லாம் நடக்காத விஷயங்கள் இப்போ ஒவ்வொன்றா நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான உத்தியோகம், துணி சம்மந்தமாக, கார்மெண்ட்ஸ் சம்மந்தமாக, அதே மாதிரி பார்த்தா ஹேர் டிசைனர் வச்சுட்டு இருக்கிறவங்க, பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஜிம்மில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அரசாங்க சம்பந்தமான கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அரசியலில் இருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் உண்டு. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6. நிறவெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராஜ் என்பரில் ஒரு சில காரியங்கள் நடக்கலைன்னு வைங்க, அப்பப்போ யதார்த்தமான பயம் வரும். ஒருவேளை எல்லாரும் நம்மளை பைபாஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்படியே இருந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். அப்படிலாம் கிடையாது. நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து தேடி வரும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. சில காரியங்கள்லாம் யதார்த்தமான தவறுகள் நடந்துருச்சுன்னா அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காதுங்க. இது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடியது தான். நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் பாசிட்டிவாக இருக்கிறவங்க மட்டும் சுற்றி வச்சுக்கோங்க. அவங்கவுங்க சொல்கிற விஷயத்தை கேட்கவே கேட்காதீங்க. நிறையா பேர்த்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக சில முடிவுகள் எடுக்கிறது, அந்த முடிவுகள் வெற்றியை நோக்கி இருந்துகிட்டு இருக்கும். எப்போவுமே ஒரு 10 குதிரை இருக்குன்னா வேகமாக போகிற குதிரையை பற்றிய சிந்தனைகள் நம்மக்கிட்ட நிறையா இருந்துகிட்டு இருக்கும். முதன்மையான சிந்தனையை பற்றி நமக்கு நிறையா இருந்துகிட்டு இருக்கும். அதுமாதிரி இன்றைய தினத்தில் நிறைய யோசிப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2. நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா யதார்த்த கோபங்கள் இருக்கும். இந்த கோபங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் சேர்ந்து பேசினா என்ன ஆகும், டென்ஷன் ஜாஸ்தி ஆகும் இல்லையா. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் கொஞ்சம் இரிட்டேஷன் ஆகும், கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும். இடம் விட்டு இடம் பிரயாணம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் உங்களுக்கு சில விஷயங்கள் மாறவே கூடாது. அது பர்ஃபெக்டாக நடக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்குமே, ஒரு மணி நேரம் ரெஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்குமே, அது மட்டும் கிடைக்கிறதே இல்லையேன்னு யோசிப்பேல். அப்படி கிடையாது. மற்ற வேலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எல்லா காரியத்தை பண்ணுங்கள். நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பிடித்தமான உணவை ரசித்து சாப்பிடக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. புதிய விஷயங்களை வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், வாங்கினதுக்கப்புறம் புதுசாக ஏதாவது வாங்கினதுக்கப்புறம் இவ்வளோ காஸ்ட்லி கொடுத்து வாங்கியிருக்கணுமா அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். இதுமாதிரி நிறையா பேர் உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தா பிடிக்காது. ரொம்ப நேரம் சொன்னால் பேசாமல் அவளுடைய விஷயத்தை அவன் பார்த்துக்கணும், எதுக்கு இவ்வளோ அட்வைஸ் கொடுக்குறாங்கிற யோசனை இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5. நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் தனுராஜ் என்பர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா ஒரு விஷயத்தை ரொம்ப ஆர்வம் பண்ண, சில நேரம் ரொம்ப சோர்வாக இருக்கு. பல பேர் பார்த்தவங்களை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியலையே அப்படின்னு யோசிப்பான். அந்த மாதிரி நிறையா காரியங்கள் இருக்கும். சில ஒரு சில முக்கியமான விஷயத்தை வந்து நீங்கள் முடிவெடுத்துக்கணும். அதாவது என்னென்னா எது ப்ரையாரிட்டி கொடுக்கணுமோ அது கொடுக்காம சில விஷயத்துக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க, அதை விட்டுறணும். அதே சமயத்தில் நமக்கு அட்வைஸ் சொல்கிறவா நல்லவாளா கெட்டவாளாம் பார்த்துன்னு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு இதை சப்ஜெக்ட் தெரியுமா தெரியாதுன்னு யோசிச்சுக்கோங்க. அது மட்டும் முக்கியம். படிக்கிற குழந்தைகள் நல்ல முன்னேற்றம், டாக்டராக படிச்சுட்டு இருக்கிறவா இல்லை டாக்டருக்காக படிக்கணும்னு எதிர்பார்த்துருக்கவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். வழக்குகள்லாம் இருக்கிறவாளுக்குலாம் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். ஒரு புதிய போஸ்டிங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட என் 2. வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகரராசி என்பர்களே, பெருமையான நாள். நிறையா விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன 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 விஷயங்களில் யோசிச்சு யோசிச்சு சில காரியத்தை பண்ணுவேன், அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில நபர்கள்லாம் எதிர்த்து பேசுவா, எதிர்த்து பேசுனா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் எதிர்த்து பேசுகிற, எனக்கு தெரியும் எதை பண்ணணும் தெரியும் அப்படின்ற வார்த்தையோடு நிறுத்திடுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறது, ஹோமங்கள் பண்ணிக்கிறது, பரிகாரங்கள் பண்ணிக்கிறது, அதே சமயத்தில் புதிய விஷயத்தை எடுத்து செயல்படுத்துறதுக்கெலாம் நல்லா இருந்துருக்கு. அதுமாதிரி செடி வளர்க்குறது ரொம்ப ஆர்வம் கொள்ளக்கூடியதாக இருந்துருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. நிறைய திருஷ்டிகள் அப்பப்போ இருந்துருக்கோ அதை மட்டும் கழிச்சுக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9. நிறம் ராமர் வச்சு வழிபாட்டுக்குண்டானது ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் கும்பராசி என்பர்களே, சாதனை. எல்லா விஷயங்களிலும் லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். முன்னேற்றங்கள் உண்டு. எடுத்த காரியங்களை லாபத்தோடு வெற்றியோடு யோசிக்கக்கூடியதாக இருந்துருப்பேன். சில பேருக்கு நம்ம மற்ற வாழ்க்கை சொல்லும்போது நல்லா இருக்குது, நமக்குன்னு வரும்போது தான் இப்படி குழப்பங்களாக இருக்கேன்னு யோசிப்பில்லை. ஆனால் அப்படி கிடையாது. சமயோஜித யோசனை மூலமாக ஒரு காரியத்தை வெற்றிக்கொள்வேன். சாதுரியத்தனம் நிறையா இருந்துருக்கும், பேச்சுத்தனம் நிறையா இருந்துருக்கும். ஸ்கூல் வச்சுருக்கோ, அகாடமி வச்சுருக்கோ, டியூஷன் சென்டர் வச்சுருக்கோ, ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் நடத்திட்டுருக்க வாழ்க்கை அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். எல்லா ஒர்க்கையும் விட்டு இதை நம்ம பார்த்துட்டுருக்குமே சரியாங்கிற யோசனை இல்லை. ஒன்றில் முழுமையாக இறங்கிட்டிங்கன்னா ஒரு 4-5 வருஷம் பண்ணிட்டேன்னா போதும், உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும். சில விரயங்கள் அப்பப்போ மனசில் சங்கடத்தை கொடுக்கும். கொஞ்சம் நேரத்தில் சரி இது நல்லது தான், லாபமானது தான்,
அப்படிங்கிற யோசனை ஒன்று. திறந்ததுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, எடுத்த காரியங்கள் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில குழப்பங்கள் அப்பப்போ முடிவெடுக்கிறதுல இருந்துருக்கும். பெரியவங்ககிட்ட கேட்டுறதுலாம் நல்ல பலன்கள் உண்டு. சில நபர்களை சந்திக்கும் பொழுது, சே இவ்வளோ கஷ்டப்படுறா, இவா எப்படி இப்படி இருக்கா, இந்த கார் வாங்கணும்னு நினச்சோம், இந்த வீடு வாங்கணும்னு சொன்னோம், நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு அவங்க கூட கம்பேர் பண்ணி பார்ப்பார். கம்பேரிசனே ஆகாது. நீங்கள் எடுத்து வச்சுருக்க, நீங்கள் இந்தளவுக்கு வந்திருக்கேன்னா பெரிய விஷயம். இன்னும் 10 மடங்கு உயர்வில் எல்லா மாற்றங்களும் உண்டு, வெற்றி உண்டு, கவலையப்படாதீங்க. உங்களுக்கு நீங்களே ஸ்போர்ட்டிவாக இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். மற்றவா அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தால் நிச்சயம் ஜெயிக்க முடியாது. அதனால் ஸ்போர்ட்டிவாக இருங்க, நிச்சயம் காரியங்கள் வெற்றி உண்டு. நிறையா கற்றுக்கோங்க, புது புது விஷயங்களை எடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கு பெரிய மாற்றங்களுக்கும் உங்கள் பேரில் வச்சுருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பலாபலங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டோம்னா 6 முக வழிபாடு. இந்த 6 முக வழிபாடுனா என்ன, 6 முக வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்துட்டோம்னா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நிலையை நோக்கி நம்மளுடைய பிரயாணங்கள் இருந்துட்டுருக்கும். 6 முக வழிபாடு ரொம்ப அழகாக சொல்கிறேன். 6 முக ருத்ராட்சத்தை வாங்கிக்கோங்க. இந்த 6 முக ருத்ராட்சத்தை வாங்கி கையில் வச்சுட்டு ஓம் சரவண பவா சரவண பவா, நிறைய பேர் இந்த ருத்ராட்சத்தை பற்றி கேட்டிருந்தது. 6 முகங்கள் என்னோடய ருத்ராட்சத்தில் பார்த்துட்டோம்னா, ஒன்று வந்து 5 முகம், ஒன்று வந்து 6 முகம் நான் கழுத்தில் போட்டிருக்கிறது. இதே போன்று நீங்கள் உங்களுடைய கீச்சைனில் வச்சுருக்கலாம், இல்லைனா சின்ன கயிறு கட்டி கையில் வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டு அதை 6 முகங்கள் கொண்ட இந்த ருத்ராட்சத்தை, ஏன்னா வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறை இல்லை, மனைவி கந்தனுண்டு கவலை இல்லை, முருகப்பெருமானை வழிபடுவாளுக்கு, முருகப்பெருமானை வென்றவாளுக்கு, முருகப்பெருமானை தியானிப்பவாளுக்கு அவருடைய சக்தி என்னன்னு தெரியும். நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய காரியத்தை வெற்றி கொண்டு கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி முருகப்பெருமானுக்கு உண்டு. ஆக ருத்ராட்சத்தை வச்சு ஜபிச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். 6 முக ருத்ராட்சம், இந்த 6 முக ருத்ராட்சம் முருகர் கோயிலுக்கு கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் கையில் வச்சு மோதிரவரில் இப்படி பிடிச்சி ஓம் சரவண பவாய நமக, ஓம் சரவண பவாய நமக, ஓம் சுப்பிரமணியாய நமக, ஓம் சுப்பிரமணியாய நமகன்னு வேண்டிட்டு அந்த காரியத்துக்காக நீங்கள் போய் பார்த்தலன்னா உங்களுக்கு காரியங்கள் வெற்றியாகும். 6 முக வழிபாடு, இந்த 6 முகம் வழிபாடு விசேஷகரமான வழிபாடு. ஒருவேளை 6 முக ருத்ராட்சம் வேணும் அப்படின்னு சொன்னால், 7397394829 நீங்கள் கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய இந்த 6 முக ருத்ராட்சம் பூஜை பண்ண ருத்ராட்சத்தை வாங்கிக்கோங்க, வழிபாடுங்க. நிச்சயம் 6 முக வழிபாடு வெற்றி வழிபாடாக இருக்குது. இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ வேல்வேல் முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரோ நன்றி.